நெல்லை மேலப்பாளையம் மாவர் பள்ளிவாசல் எதிரில் யூனிட்டி காம்ப்ளெக்ஸில் அர் ரஹீம் ஹஜ் சர்வீஸ் திறப்பு விழா நடைபெற்றது. திறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக எஸ்டிபிஐ கட்சி மாநில தலைவர் நெல்லை முபாரக், திமுக நெல்லை மத்திய மாவட்ட செயலாளர் மு அப்துல் வஹாப் எம்எல்ஏ, தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா சபை தலைவர் பி ஏ காஜா முகைதீன் பாகவி, திருநெல்வேலி மாநகராட்சி மேலப்பாளையம் மண்டல தலைவர் கதிஜா இக்லாம் பாசிலா, திருநெல்வேலி மாநகராட்சி மாவட்ட தலைவர் கே எஸ் ரசூல் மைதீன், மேலப்பாளையம் பகுதி செயலாளர் துபை சாகுல், அர் ரஹீம் ஹஜ் சர்வீஸ் நிறுவனர் எம் அபு அப்துல்லாஹ், எஸ்டிபிஐ கட்சி மாவட்ட தலைவர் கே எஸ் சாகுல் ஹமீத், தேவ உ கட்சி மாவட்ட தலைவர் அ அமீர்கான், மஜ்லிஸ் உலமா சபை தலைவர் எம்என்எம் முகமது இலியாஸ், முஸ்லீம் லீக் கட்சி மாவட்ட தலைவர் எல்கேஎஸ் மீரான் மைதீன், மதிமுக மாவட்ட செயலாளர் கே எம் ஏ நிஜாம், எஸ்டிடியூ தொழிற்சங்கம் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ஆரிஃப், எம்பிஎம் ட்ரஸ்ட் நிறுவனர் முல்லான் செய்யத் அலி, நவாப் கொத்பா பள்ளிவாசல் எம்சி செய்யத் அகமது அலி, வாவர் பள்ளிவாசல் செயலாளர் விடி எஸ் ஏ அப்துல் ஹமீத், ஐயுஎம்எல் நகர தலைவர் ஆப்ஷா முகைதீன் அப்துல் காதர், கவுன்சிலர்கள் எம் ஏ ரம்ஜான் அலி, ஏ கே அலிஷேக் மன்சூர், சா ஆமினா பிவி, எஸ் சபி அமீர் பாத்தோ, டி எஸ் ஹாஜி உஸ்மானி, எம் எஸ் அஷ்ரஃப் அலி, டி எஸ் பாதுஷா, கே எஸ் அசன் மைதீன், துபாய் அகமது மைதீன், எம் ஜாஃபர் ஆலிம், செட்டி ஆதம் ஹாஜியார், நதீரா பட்டு ஜவுளி ஏ காஜா மைதீன், நியூ டிசைன் ஜவுளி எம் எம் காதர், கே ஜாக்கிர் ஹுசேன் மற்றும் நண்பர்கள், குடும்பத்தார்கள், ஜமாத்தார்கள் பலர் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை வாட்டர் ஏ ஹனீஃபா, எம் எஸ் பஷீர் மைதீன், மார்க்கெட்டிங் மேனேஜர் ஜே அசாருதீன், சென்னை மேனேஜர் மதீனா மொய்தீன் மற்றும் குடும்பத்தினர் செய்திருந்தனர். செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.